हाय फ्रेंड्स, वेलकम टू टेस्टी फूड्स। इनके नम्म पाक्क पोर रेसिपी सॉफ्ट आना वेंदय दोसई एप्डी सेलानु पाकला वांग। वेंदय दोसई सेयरदुक्कु माव रेडी पन्निरलां। अदुक्कु ओर बाउल ले रेंडे टम्लर इडली अरिसी एडुत्तुक्कलांग। अदे टम्लर ले अरे टम्लर पच्चरिसी अरिसी एडुत्तुक्कलां। அரிசியை ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தறாங்க। அரிசி மூழ்கற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பாத்திரத்துல 2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க। வெந்தயத்தையும் ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு மூழ்கற அளவுக்கு தண்ணி சேர்த்துறலாம். வெந்தய ஊற வைக்கிறதுக்கு தண்ணி சேக்கறப்போ நார்மலா குடிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க। ஏனா இந்த தண்ணிய சேர்த்து நாம அரைக்க போறோம். அரிசி 4 மணி நேரம் ஊறி இருந்தா கூட போடுங்க। ஆனா வெந்தயம் கண்டிப்பா 8 மணி நேரம் ஊறி இருக்கணும். அப்பதான் அரைக்கறப்போ உலந்து மாதிரி நல்லா பொங்கி வரும். நான் அரிசி வெந்தயம் ரெண்டையுமே 8 மணி நேரம் ஊற வெச்சிருக்கறேன். 8 மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்க। வெந்தயம் ஊறி நல்ல பெருசா இருக்கு। இத ஒரு ஜார்ல சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட் அரைச்சு வந்தாச்சு। நான் அரை டம்ளர் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சு வந்திருக்கேன் பாருங்க। நல்ல உலந்து மாதிரி நல்ல நைஸா அரைச்சுக்கணும். இத ஒரு பாத்திரத்துல சேர்த்திரலாங்க। அடுத்து ஜார்ல அரைச்சு சேக்கிறதுக்கு முன்னாடி ஜாரை கழுவிட சேர்த்துக்கலாங்க। அப்ப அரிசி சீக்கிரமா அரைப்படும். இதையும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்தறலாங்க। ரொம்ப நைஸா அரைக்க கூடாதுங்க। இந்தலவுக்கு பருபர் நிரந்தாதா தோசை நல்லா இருக்கும். அரிசிய நான் ரெண்டு பாதியா அரைச்சு சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் அதிகமாவே சேர்த்து அரைச்சுக்கலாங்க. ஏனா வெந்தயம் நிறைய தண்ணி இழுக்கும். கையை நல்லா கழுவிட்டு ரெண்டு மாவியும் ஒண்ணா கலந்து வச்சிரலாங்க. இது 8 மணி நேரம் புளிக்கணும். வெந்தயம் மட்டும்தான் சேர்த்து இந்த மாவு ரெடி பண்ணியிருக்கோம். அதனால கண்டிப்பா 8 மணி நேரம் புளிக்கணும்ங்க। அப்பதான் தோசை நல்ல சாஃப்ட்டா இருக்கும். பாருங்க 8 மணி நேரம் ஆயிடுச்சு। உலந்து சேர்த்து செய்யற மாவு மாதிரி மாவு மேல வரைக்கும் பொங்கி வராதுங்க। இந்த அளவுக்கு தான் பொங்கி வந்திருக்கும். கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்த்து மாவை கலந்து விட்டுறலாம். மாவு இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும்ங்க। இப்போ தோசை ஊத்திரலாம். அடுப்புல தோசைக்கல் வச்சு சூடானது கொஞ்சமா தண்ணி தெளிச்சு டிஷ்யூ பேப்பர் வச்சு தடச்சு விட்டுறலாங்க। ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊத்தி தேய்ச்சு விட்டுறலாங்க। கொஞ்சம் மொந்தமா தோசை ஊத்திக்கலாங்க। அப்பதான் தோசை நல்லா சாஃப்ட்டா கிடைக்கும். பாருங்க ஊத்துன உடனேவே இப்படி ஓட்ட ஓட்டையா வருதுன்னு। தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து உடனேவே மூடி வச்சிரலாங்க। 2 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க தோசை எப்படி நல்லா சாஃப்ட்டா வந்திருக்குன்னு। இந்த மாவுல சோடா உப்புலாம் எதுமே சேக்கலீங்க। மாவு நல்லா புளிச்சிருக்கணும். அப்பதான் இந்த மாதிரி நல்ல சாஃப்ட்டான தோசை நமக்கு கிடைக்கும். வெந்தயத்துல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க। முக்கியமா வெந்தயத்தை நம்ம அடிக்கடி உணவுல சேர்த்துக்கறப்போ இரத்தத்துல கொழுப்பு படிவதை தடுக்குது। இதனால இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வராதுங்க. அது மட்டும் இல்லாம உடம்பில் சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வைக்குங்க. இந்த ஹெல்தியான வெந்தய தோசையை நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டேஸ்டி ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்।